அஸ்லாம் அலைக்கும் ஹாய் அண்ட் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹரியாலி எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இன்க்ரீடியன்ஸ் டீடைல்ஸ் இமேஜோடு கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வாழைப்பூ பக்கோரா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் அதை பார்த்து நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் ரெண்டு பேர் குக் பண்ணி எனக்கு இமேஜஸ் அனுப்பியிருந்தாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருந்த இன்கிரீடியண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதில் நான் கருவாப்பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் பட் அது ஆப்ஷனல் தான் அது தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை விட்டுடலாம் உங்களோட தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும் சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஹாஃப் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆட் பண்ணிக்கலாம் என்னடா கம்ப்ளீட்டாக க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னு யாரும் பேனிக்காக வேணாம் எந்த ஒரு ரெசிப்பியும் உங்களுக்கு நான் புதுசாக அப்லோட் பண்ணல எல்லாமே ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகி பழக்கத்தில் உள்ள அந்த டிஷ்ஷஸ் மட்டும் தான் இங்கே நான் அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸாக்ட் நைஃபோ இல்லை ஃபோர்கோ வச்சு இது மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க ஒரு பேனில் கீ ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேலன்ஸ் சாப் பண்ணது தான் முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணணும் சாரி நான் மறந்துட்டேன் ஸோ முதல்ல மசாலாவை ஆட் பண்ணிட்டேன் பேண்டன் லீவ்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணல அது வாசனைக்காக மட்டும்தான் ஸோ பேண்டன் லீவ்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் வதக்கிட்டு தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும் நான் மிஸ் பண்ணதுனால இங்கே சைடாக தனியாக வந்து வதக்கிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் முதல்ல உங்களோட ஜிஞ்சர் கார்லிக்கே வதக்கிக்கோங்க இந்த க்ரீன் மசாலா நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும் அது வரைக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைய குக் பண்ணுங்க என்னோடது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வாட்ரு ரொம்ப கொஞ்சம் டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க வாட்டர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ் ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த க்ரீன் மசாலாவை உங்களோட எக்ஸ் உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணும் இது மாதிரி மசாலாவை எக் மேலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விடுங்க ஃப்ளேம் சிம்மில் வச்சு டூ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஸ்பூன் போட்டு கெண்ட வேண்டாம் இப்படி டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களோட எக்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும் அதனால தான் நான் கட் பண்ணாமல் இருந்தேன் கட் பண்ணால் யாக்ஸ் எல்லாம் வெளியில் வந்து ஆகி ரொம்ப மெஸ்ஸி ஆகிரும் ஸோ அதனால் நான் கட் பண்ணல ஸ்லிப் மட்டும் போட்டிருக்கேன் கோகோனட் மில்க் ஆப்ஷனலாக மஸ்டானு கேட்டால் ஆப்ஷனல்னு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஏன்னால் அந்த க்ரீனிஷோட அந்த கசப்பு தன்மையை எடுக்கிறதுக்கு கோகோனட் மில்க் லைட்டாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஸோ கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சிஸ்டர்ஸ் கிச்சன்